तव विलोकनात् कृष्णा गोपिका जना प्रमद संकुलाह कृष्णा पंकजे क्षणा अमृत धारया कृष्णा संप्लुता इव स्तिमिततां कृष्णा ददुस्त्वत्पुरोगताः குருவாயூரப்பனாம் கோகுலத்து மன்னனாம் குழந்தையாக கோலம் தரும் மாமாய வண்ணனாம் நாராயணியமெனும் நல்விருந்தின்னாதனாம் நாமரசத்தேனினிமை கூட்டுகின்ற ஆயனாம் நாராயணா ஸ்ரீமன் நாராயணா ஹரி நாராயணா ஸ்ரீமன் ஸ்ரீமன்னாராயணா நாராயண பட்டதிரி உருகும் பரமனா நலம் தரும் நாராயணிய அருள் வழங்குமே தினம் நம்மை காக்குமே யதி ஹ்யயாசிஷ்ய மதஸ்ய முச்சுதோ வதாமி பார்யாம் கிமிதி வ்ரஜன்னசோ ததுக்தி லீலா ஸ்மிதமக்னதி புனக க்ரமாதபஸ்ய மனிதி பிரமாலயமும் குசேலர் தன்னுடைய கிராமத்தை அடைஞ்சு தன்னுடைய வீட்டு வாசல்ல நிற்கிறார். ஆனா அவரிடத்துல அங்க இருந்த வீடை காணும், பெரிய அரண்மனையானது இருக்கு. அதனால இவருக்கு ஒரே குழப்பம். கண்ணனுடைய அனுகிரகத்தையும் மாயையையும் நம்ம என்னன்னே புரிஞ்சுக்க முடியலையே. கிரமாதபஸ்யன் மனிதி பிரமாலயம், இது நம்ம வீடு தானா? கிட்டத்தட்ட துவாரகா அரண்மனை மாதிரியே இருக்கு, உள்ள நுழையலாமா வேண்டாமா அப்படின்னு அவர் தவிச்சுட்டே இருக்கிறதுக்குள்ள பல பேர் அந்த வீட்டுக்குள்ள போய் தானங்கள்லாம் வாங்கிட்டு வராலாம். தாதிகள் வேலைக்காரர்கள்லாம் அங்கே இங்கேயும் வரா. ஏகப்பட்ட பசுமாடு வெளியில நின்றுட்டு இருக்கு. அப்படி ஒரு சர்வ சுபிக்ஷமான ஒரு சூழ்நிலையை பார்த்து இவர் பிரமிச்சு போய் அங்க நிக்கச்சே குசேலருடைய பத்தினி அவருடைய மனைவி உள்ளுக்குள்ளேந்து வெளியில ஓடி வராலாம். நீங்க வாங்க, நம்ம வீடுதான், எந்த விதமான குழப்பமும் வேண்டாம். நான் தான் அப்பவே சொன்னனேன், கண்ணனிடத்துல போய் ஒரு பிடி அவளை கொடுத்தா நம்மளை பெரிய ஐஸ்வர்யங்களை எல்லாம் கொடுத்துருவார் அப்படின்ட்டு. உங்களுக்கு தான் என் பேர்ல நம்பிக்கை இல்லாம இருந்தது. பக்தர்களுக்குள்ள பக்தனாக இருந்து நமக்கு சர்வ அருளையும் புரியக்கூடியவனாக அவன் இருப்பான்னு புனகிரமாதபஸ்யமனிதிபிரமாலயம் அவருடைய மனைவி ஓடி வரதா அவ பார்த்தா. அப்பவும் இவருக்கு புரியல உள்ள போகலாமோனோ, அவளையே இவருக்கு அடையாளம் தெரியலையா. ஏன்னா அவ்வளவு நகைகள் போட்டுண்டு மகாலட்சுமி போலையே இவர் அங்க ருக்மிணி பிராட்டியை எந்த ஒரு திருக்கோலத்துல சர்வாபரண பூஷிதையாக பட்டு வஸ்திரங்களோட பார்த்தாரோ அதே ஒரு பாவத்துல இங்க தன்னுடைய பத்னி வரத பார்த்த உடனே பரம தரித்திரமான சூழ்நிலையில பார்த்திருந்தா அவளையே அடையாளம் தெரியல. யாரு நம்மளை கூப்பிடுறது, யாரு உள்ள வர சொல்றா, நம்ம யாருன்னு அவளுக்கு அடையாளம் தெரியறதான்னு ஒரே பிரமிப்பில் அவர் ஆச்சரியத்தில் முழுகும்படியாக, கண்ணா உன்னுடைய அனுக்கிரகமும் மாயையையும் சேர்த்து அவரை நீ திக்குமுக்காட வச்சையாமேன்ற ஒரு பரிணாமத்தில் இந்த எட்டாவது ஸ்லோகத்தை பட்டத்திரை பூர்த்தி பண்றார். அதனுடைய தமிழ் பாசுரம், வாய்த்திறந்து அவனை கேட்டால் வாய்த்திடும் அனைத்தும் அவன் சேய்பல கொண்டுள்ளாலாவோ மனைவிக்கு என்ன சொல்வேனோ தாயினும் அன்பு கொண்ட தக்கவள் தன்னை கேட்க வாய் வரவில்லை என்றே குசேலன் எண்ணீர் தன் வீட்டினிலே பிரமித்து நின்றாள் அப்படின்ற ஒரு பரிணாமத்துல பூர்த்தி பண்ண பட்டத்ரி. ஒன்பதாவது ஸ்லோகத்தை துவங்குவதற்கு முன்னால் வழக்கம் போல நாம் அடைய வேண்டிய திருக்கோயிலுடைய ஒரு திவ்ய தரிசனத்தை அடைஞ்சுடலாம். திருக்கோயில் திவ்ய கஷேத்திரமான கபிஸ்தலம் தமிழ்நாட்டில் பாபநாசம் ரயில் நிலையத்திலிருந்து சுமார் 4 கிலோமீட்டர் தொலைவிலே அமைந்திருக்கக்கூடிய கஜேந்திர வரதர் கோயில் கொண்டிருக்கக்கூடிய இத்திருக்கோயிலே எழுந்தருளி இருக்கக்கூடிய ஆழ்வார் ஆச்சாரியர்களுடைய திவ்ய தரிசனத்தை நாம் அடைய துவங்கியுள்ளோம். ஆம், முதலிலே நின்ற திருக்கோலத்திலே இங்கு திருமங்கையாழ்வார்
எம்பெருமானை பல க்ஷேத்திரங்களிலே பலவித கோணங்களிலே மங்களாசாசனம் செய்தவர் நின்ற திருக்கோலத்திலே நமக்கு இங்கு காட்சியை அளிக்கின்றார். அவருக்கு அருகிலேயே நம்மாழ்வார் கண்ணனை, மாயன் தன்னை, கடல் கடைந்த அமுதம் கொண்ட அன்னலை, அச்சுதனை, அனந்தனை, அனந்தன் தன்மேல் நன்னி நன்கு உரைகின்றானை என்று இங்கு எம்பெருமானை தியானம் செய்து கொண்டு நமக்கு அருளை வாரி வழங்கி கொண்டு சேவையை அளிக்கின்றார் திருமீசையாழ்வார். அவரும் இத்தலத்திலே நமக்கு தரிசனத்தை அளித்து கொண்டு ஒரே பாசுரத்திலே ஆற்றங்கரை கிடக்கும் கண்ணனாக எம்பெருமானை மங்களாசாசனம் செய்து கொண்டு நமக்கு காட்சியை அளிக்க நாடு நகரமும் நன்கறிய நமோ நாராயணா என்ற திருநாமத்தை கஜேந்திரனை போன்று நீங்களும் எம்பெருமானிடத்திலே இட்டு அழையுங்கள் என உணர்த்தி கொண்டு பெரியாழ்வார் நமக்கு காட்சியை அளிக்க அவருக்கு அருகிலேயே காவி வஸ்திரம் தரித்து பாஷ்யக்காரரான ராமானுஜர், அவருக்கு அருகிலே ஆச்சாரிய சிரேஷ்டரான மேஷ புனர்வசுதினே தாசரதி கம்ச சம்பவம், எதீந்திர பாதுகாப்பியாம் வந்தே தாசரதிம் குரும் என்ற உயர்ந்த ஆச்சாரிய சிரேஷ்டராக ஸ்ரீ முதலியாண்டான், அவருக்கு அருகிலேயே ஸ்ரீவச்சன பூஷணத்தை பெரிய பூஷணமாக நமக்கு அளித்த ஸ்ரீ பிள்ளைலோகாச்சார் சுவாமி என்று இவர்களோடு பாண்டியே குந்திபுரியவரே ஸ்ரீசேஷாம் சோத்புதம் வந்தே ரம்யஜாமாதரம் முனிம் என்றபடி ஐப்பசி திங்கள் மூல நட்சத்திரத்தில் அவதரித்த எதீந்திர பிரவணரான ஸ்ரீ மணவாள மாமுனிகள் என்று இவர்களுடைய உயர்ந்த ஆச்சார்க ஆழ்வார்களுடைய உயர்ந்த தரிசனத்தோடு இந்த திருக்கோயிலுடைய விமானத்தினுடைய சேவையையும் நாம் அடைய துவங்கிவிட்டோம். இந்த திருக்கோயிலிலே பக்தர்களே விமானமானது ககனாகிருதி விமானம் என்ற ஒரு திருப்பெயரோடு இங்கு அமைந்துள்ளது. அதிலே பலவிதமான சுதை சிற்பங்கள், நின்ற திருக்கோலத்திலே ஸ்ரீதேவி பூதேவி சமேத எம்பெருமான் அபய கடி ஹஸ்தங்களுடன் ஸ்ரீனிவாசனாக நமக்கு காட்சியை அளிக்கின்றார். மகாவிஷ்ணுவும் அபயவரத ஹஸ்தங்களுடன் நின்ற திருக்கோலத்திலே நமக்கு காட்சி அளிக்க அவர்களுக்கு அருகிலே ஸ்ரீ வராகமூர்த்தி அபய வரத ஹஸ்தங்களுடன் காட்சி அளிக்க ஸ்ரீ நரசிம்மமூர்த்தியும் நின்ற திருக்கோலத்திலே இருபுறமும் ஸ்ரீதேவியோடும் பூதேவியோடும் உபய நாச்சிமாரோடு அபய கடிகஸ்தனாக நமக்கு வருளை வாரி வழங்குகின்றார். அது மட்டுமல்லாமல் ஸ்ரீ நரசிம்மமூர்த்தியை சுதை வடிவத்திலே அபயவரத ஹஸ்தங்களோடு நின்ற திருக்கோலத்திலே திருவாய் திறந்தும் நாம் தரிசித்துக் கொள்ள மகாவிஷ்ணு ஸ்ரீனிவாசன் வராகமூர்த்தி என்று பற்பல ரூபங்களிலே நரசிம்மராகவும் விமானத்திலே எம்பெருமானை தரிசித்தன. இங்கு எழுந்தருளியிருக்கக்கூடிய மூலமூர்த்தியை நாம் நேரே வந்தால் தரிசித்துக் கொள்ளலாம். ஆனால் பக்தர்களே இங்கு அற்புதமாக ஒரு சித்திர வடிவத்திலே மூலமூர்த்தி மூலஸ்தானத்திலே எவ்வாறு எழுந்தருளியிருக்கின்றாரோ அதே போன்று இங்கு சித்திர ரூபத்திலே இவரை தரிசிக்கக்கூடிய ஒரு பேற்றையும் நாம் அடைகின்றோம். ஆம், யானை அழைத்ததால் ஆதி மூலமே என இத்திருநாமம் நமக்கு உயர்ந்த பலனை அளிக்க வல்லதாக தலவரலாறானது கூறுகின்றது. இத்திருக்கோயிலே ஆதிசேஷனுக்கு கீழ் சயன திருக்கோலத்திலே திருவடி சேவையையும் நமக்கு அளித்து கொண்டு உயர்ந்த கம்பீரமான தன்னுடைய அருளை வாரி வழங்கி கொண்டு யானை அழைத்த போது சயன கோலத்தை கலைத்துவிட்டு உடனே கிளம்பியதால் இங்கு சயன கோலத்திலேயே நான் எழுந்தருளியிருக்கின்றேன் என்பதை நமக்கு உணர்த்தி கொண்டு எம்பெருமான் மூலஸ்தானத்தில் காட்சியளிக்கக்கூடிய ரூபத்தை நாம் சித்திர ரூபத்திலே தரிசித்துக் கொண்டிருக்கின்றோம். ஆதிசேஷனுக்கு கீழ் அவருடைய தரிசனம், இருபுறமும் ஸ்ரீதேவியும் பூதேவியும் பெருமாளுக்கு கைங்கரியம் செய்து கொண்டு காட்சியை அளிக்க கிழக்கே திருமுக மண்டலத்தோடு புஜங்க சயன பெருமாளாக நாம் இவரை தரிசித்து இதே பாவத்திலே நாராயணீயத்தின் 87வது தசகத்தின் 9வது ஸ்லோகத்தை பட்டத்ரி துவங்கக்கூடிய பரிணாமத்தை கேட்க துவங்கிவிட்டோம். கிம் மார்க்க விப்ரம்ச இதி ப்ரமணம் கிரகம் பிரவிஷ்ட சததர்ச வல்லபம் சகி பரீதம் மணிகேம பூஷிதம் புபோத சத்வத் கருணம் மகாத்புதம். தன்னுடைய கிராமம், தன் வீடு, அந்த அரண்மனை மாற்றங்கள் தெரியாம தன் மனைவியையே அடையாளம் தெரியாம அவர் குச்சேலர் நிக்கிறான்றதுனால தான்
இந்த ஸ்லோகத்தை ஆரம்பிக்கச்சேயே பட்டத்திரிக்கே ஒரு பிரமிப்பு. ஆரம்பமே கிம் மார்க்க விப்ரஹ்சயதி பிரமன்ஷனோ, என்ன வழி தவறி வந்துட்டோமா, எங்க நிக்கிறோம், யார் நம்மளை கூப்பிடறானே புரியலையே, துவாரகையனுடைய பாவமே நமக்கு இருக்கேன்னு இவர் அப்படி யோஜனை பண்ணிட்டு இருக்கிறதுக்குள்ள அவர் மனைவி என்ன பண்ணான்னா வந்து குசேலனுடைய கையையே பிடிச்சுட்டாளா. ஏன் இப்படி பிரம்மிச்சு நிக்கிறேள், நன்னா என்ன பாருங்க, நான் தெரியலையா, கண்ணனுடைய ஐஸ்வர்யம் நமக்கு வந்தாச்சு, வாங்கோ நம்முடைய அரண்மனைக்குள்ள உள்ள போகலாம். ஓலை குடிசையா இருந்த இடத்த அந்த அம்மா என்னன்னு சொல்லி கூப்பிடுறா, நம்ம அரண்மனைக்குள்ள உள்ள போலாம் வாங்கோ அப்படின்னு கூட்ட உடனே அதை விட குருவாயிருப்பா இந்த குசேலனுக்கு, கிரகமும் பிரவிஷ்ட சததரு சவல்லபாவும், ஒரே ஆச்சரியம் அவருக்கு. அதை விட ஆச்சரியம் குசேலன் அந்த அம்மா கையை பிடிச்சுட்டா, தம் வீடுதான்னு தெரிஞ்சுடுத்து, கண்ணன் எல்லா ஐஸ்வர்யத்தையும் அழிச்சுட்டான்னு தெரிஞ்சுடுத்து உள்ள போறாரா. உள்ள போறவருக்கு உள்ள நுழையச்சையே என்ன ஆச்சரியம்னா, குசேலனுடைய மனைவி மாத்திரம் இல்லை, அவளுக்கு தாதிகள், அதாவது வேலைக்காரிகள், இந்த பக்கம் அஞ்சு பேர், அந்த பக்கம் அஞ்சு பேர் கைய கால பிடிச்சு விட்டுண்டே கூப்பிடுறாளாம். அடுத்த வேலைக்கு ஆகாரம் இல்லாத ஒரு குடும்பம், பசி பட்டினியை தவிர எதுவுமே கேள்விப்படாத ஒரு குடும்பம், அவளுக்கு இவ்வளவு ஐஸ்வர்யம் வந்து வேலைக்காரிகள்லாம் கைய கால பிடிச்சுண்டு குசேலன்ட்ட சொல்றாளாம், அம்மா உங்களை பார்க்கறதுக்காக இப்படி வெளியில ஓடி வரணுமா, எங்ககிட்ட சொல்லி அமைச்சிருந்தாலே நாங்க கூட்டு வந்திருப்போம், அம்மா ரொம்ப அதிகம் நடக்காதீங்க, கால் வலிக்க போறது, கை வலிக்க போறதுன்னு கைய கால சகி பரீதம் மணிகேம பூஷிதம் படிவடைகள்லாம் பண்றா, உபஜார வார்த்தைகள் எல்லாம், இந்த வார்த்தைகள்லாம் அவர் கிருஷ்ணனுடைய அரண்மனையில கூட கேட்கல, நம்ம வீட்டுல கேட்கறத என்ன அனுகிரகம், அவருக்கு ஒண்ணுமே புரியல. அப்போ இந்த பட்டத்திரி வர்ணிச்ச கண்ணனுடைய திருவருள் எந்த அளவுக்கு எல்லைக்கு மேல போயிருக்கு அப்படின்னா, ஸ்லோகம் ஆரம்பிக்கச்சே சததர்ச வல்லபாம், அந்த குசேலனுடைய மனைவி நிறைய நகை போட்டிருந்தா அவ்வளவு கடாட்சமா பார்த்தான், அதை விட ஆச்சரியம் என்னன்னா சகி பரீதாம் மணிகேம பூஷிதாம், இந்த பக்கம் அஞ்சு வேலைக்காரி, அந்த பக்கம் அஞ்சு வேலைக்காரி உபச்சார வார்த்தைகள்லாம் பேசிண்டு குசேலரை வரவேற்றான்னு சொன்னமே, அந்த ஒவ்வொரு வேலைக்காரியும் அவ்வளவு நகை போட்டிருந்தாளாம், வேலைக்காரிகள் போட்டு இருக்கிற நகையையே குசேலன் அதிக அளவு பார்த்ததே கிடையாது, அந்த அளவுக்கு சகிபரீதம் மணிகேம பூஷிதம். கண்ணன் ஒரு இடத்துல வருஷிக்க ஆரம்பிச்சான்னா அந்த வீட்டில் இருக்கிற வீட்டுக்காரர்களுக்கு மாத்திரம் கொடுக்கல, அங்க வேலை செய்பவர்களுக்கு கூட ஐஸ்வர்யத்தை வாரி வழங்கி இருக்கக்கூடிய புபோத சத்வத் கருணம் அகாத்புதம். குருவாயிரப்பா அப்ப கூட குசேலனுக்கு ஏதாவது கர்வம் வந்ததா, திமிர் வந்ததா, ஆகா நம்ம கோடீஸ்வரன் ஆயிட்டோன்னு ஏதாவது மனசுல நினைச்சுண்டாரான்னா, சர்வ அடக்கம், அதே அடக்கத்தோட இப்படி கண்ணன் கொடுத்துருக்கானே நம்ம வாழ்க்கை என்ன ஆகுமோ, இவ்வளவு ஐஸ்வர்யம் நமக்கு வரலாமா அப்படின்ற ஒரு பயம் தான் அவருக்கு மனசுல அந்த பீதி கிளம்ப ஆரம்பிச்சது. கிடுகிடு கிடுகிடுன்னு நேர உள்ளுக்குள்ள ஆச்சரியத்தோட அந்த வேலைக்காரிகள் குசேலனுடைய மனைவி புடைசூழ உள்ள போறார், அவருடைய குழந்தைகள்லாம் வரவேற்றுருக்கா, ஒரு அற்புதம் நடக்கிறதுன்ற ஒரு வைபவத்தோட பட்டத்திரி இந்த ஸ்லோகத்தை தொடர்ந்துருக்கார், எவ்வாறு தொடர்கிறார் என்ற ஒரு வைபவங்களை எல்லாம் இப்போது கபிஸ்தலத்திலே நாம் தரிசித்துக் கொண்டிருக்கக்கூடிய கஜேந்திர வரதராஜ பெருமாள் கோயிலில் தனி சன்னதியாக கோயில் கொண்டிருக்கக்கூடிய கருட வாகன கஜேந்திர வரதரை தரிசித்து பலன் பெறலாம். ஸ்ரீ கிருஷ்ணாய துப்பியம் நமக. நாராயணா ஸ்ரீமன் நாராயணா, நாராயணா ஸ்ரீமன் நாராயணா, நாராயணா ஸ்ரீமன் நாராயணா.